வெல்கம் டு ஜேகே சினிமேட்டிக்ஸ். போன எபிசோடில் நைரோபி அந்த கோல்டு எல்லாத்தையும் சின்ன சின்ன பால்ஸாக உருக்குறாங்க. இராணுவ ரகசியங்களை காட்டி போலீஸ் ஃபோர்ஸை அட்டாக் பண்ணாமல் பின்வாங்க வைக்கிறாங்க. எல்லாத்தோட முக்கியமான விஷயம், அலிஷியா ரக்கேலுக்கும் ப்ரொஃபஸருக்கும் சண்டை வர மாதிரி பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரக்கேலும் ப்ரொஃபஸரும் ட்ரக்கில் போயிட்டுருக்காங்க. ரெண்டு பேருமே எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக போயிட்டுருக்காங்க. இப்போ ப்ரொஃபஸர் பலர்மோக்கு கால் பண்ணுறாரு. உள்ளே எல்லாம் எப்படி இருக்குது, சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பலர்மோ, எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்கு, இது வரைக்கும் 10,000 கிலோ தங்கத்தை உருக்கியிருக்கோம், நம்மளை நினச்சதை விட ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ப்ரொஃபஸர் நம்ம டிஃபென்ஸ் எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்குறாரு. அதுக்கு பலர்மோ, இன்னும் வெல்டிங் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. பலர்மோ, அங்கே எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ப்ரொஃபஸர், எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. இப்போ போலீஸ் டெண்டை காட்டுறாங்க. டமாயோ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சிட்ருக்காரு. இதேமாதிரி யோசிச்சு யோசிச்சு தான் நானும் தோற்று போயிட்டேன், நீ அட்டாக் பண்ணணும்னு நினச்சினா இப்போயே அட்டாக் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு டமாயோ, இது எவ்வளோ பெரிய ரிஸ்க்னு உங்களுக்கே தெரியும், அதுக்குள்ளே இராணுவ ரகசியம் இருக்குது, அது மட்டும் வெளியே தெரிஞ்சால் நம்மளை எல்லோரும் கிழிகிழின்னு கிழிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அலிஷா என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்காக அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு பொம்மை மாரி தலையாட்ட முடியாது, அந்த இராணுவ ரகசியத்தில் என்ன பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க, அது எப்படி இருக்குன்னு கூட யாருக்கும் தெரியாது, கவர்மெண்ட்டுக்கும் சிஎன்ஐக்கும் மட்டும்தான் தெரியும். அதனால் நாமளே ஒரு பொய்யான இராணுவ ரகசியத்தை கிரியேட் பண்ணுவோம், கிரியேட் பண்ணி அதை நம்ம வெளியிடுவோம் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு டமாயோ, இப்படி பண்ணுறதால என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அலிஷியா, நாம் வெளியிடுற பொய்யான இராணுவ ரகசியத்தை ப்ரெஸ்ஸு மீடியா எல்லாரும் வெரிஃபை பண்ணுவாங்க, அது எல்லாமே பொய்யான நியூஸ்ன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உண்மையான இராணுவ ரகசியத்தை ப்ரொஃபஸர் வெளியிட்டால் கூட அது எது உண்மை எது பொய்ன்னு அவங்களே கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க, ஸோ எதையுமே நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் முன்னாடியே சொன்னால அலிஷா ஒரு சூனிய பொம்மன்னு, எப்படி பிளான் பண்ணாங்க பாருங்கள். அலிஷா சொன்ன மாதிரியே பொய்யான இராணுவ ரகசியத்தை வெளியிட்டுட்டாங்க. இதை நியூஸில் கேட்ட ப்ரொஃபஸரும் ரக்கேலும் செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்போ ரக்கேல் என்ன சொன்னாங்கன்னா, இந்த இராணுவ ரகசியங்களை வச்சு தான் ரியோவை காப்பாற்றணும்னு நினச்சோம், இப்போ செம்ம பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ப்ரொஃபஸர், அது பிரச்சனை இல்லை, இப்போ போலீஸ் அட்டாக் பண்ணால் உள்ளே வருவாங்க, அதுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. ப்ரொஃபஸர் பலர்மோக்கு கால் பண்ணி, உள்ளே அட்டாக் பண்ண வருவாங்க, ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. பலர்மோ, எந்த மாதிரியான அட்டாக் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ப்ரொஃபஸர், அதெல்லாம் தெரியாது, ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ட்ரக்கை யாரோ பின்னாடி இருந்து ஒரு கார் ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுது, அதனால் ப்ரொஃபஸர் ரூட்டை மாற்றுறாரு. ஒரு மண்ரோடு வழியாக போகிறாரு, அங்கே ஒரு வீடு பக்கத்தில் நிறுத்துறாரு. அங்கே இருக்க மரக்கிளையில் ஆண்டனா உடஞ்சி கீழே விழுந்துருது. ப்ரொஃபஸர் பேங்க்குக்கு கால் பண்ணுறாரு, ஆனால் அந்த கால் போகவே இல்லை, ஏன்னா ஆண்டனா உடஞ்சிருச்சுல. என்னடாச்சின்னு வெளியே வந்து பார்க்குறாரு, வெளியே ட்ரக்கு சேத்துல மாட்டிக்கிச்சு. என்னடா இது நம்மளுக்கு வந்த சோதனைன்னு வண்டியை தள்ளுறாரு, ஆனால் அது வெளியே வரா மாதிரி தெரியல. இப்போ அந்த வழியாக ஒருத்தர் வராரு, ப்ரொஃபஸரை பார்த்தவுமே எல்லாரையும் கூப்பிட்றாரு. ரக்கேலும் ப்ரொஃபஸர் கிட்ட வராங்க, அவங்க எல்லாருமே ப்ரொஃபஸரை அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ போலீஸ் டெண்டை காட்டுறாங்க, போலீஸ் ஃபோர்ஸ் உண்மையிலேயே அட்டாக் பண்ண ரெடியாகிறாங்க. டமாயோ என்ன சொல்கிறாருன்னா, ப்ரைம் மினிஸ்டர் அட்டாக் பண்ண பெர்மிஷன் கொடுத்துட்டாரு, எல்லோரும் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்கிறாரு. பேங்க்குள்ளே காட்டுறாங்க. பலர்மோ என்ன சொல்கிறாருன்னா, போலீஸ் ஃபோர்ஸ் நம்மளை அட்டாக் பண்ண ரெடியாக இருக்காங்க, எல்லாரும் வெப்பன்ஸ் எடுத்துக்கிட்டு ரெடியாக இருங்க, நம்மளும் அட்டாக் பண்ண போகிறோம், போலீஸை பார்த்ததுமே சராமாரியாக சூட ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு டோக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, வெளியே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற மக்களும் இருக்காங்க, அவங்க மேலே பட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பலர்மோ என்ன சொல்கிறாருன்னா, போலீஸை நம்ம அட்டாக் பண்ணால் ரியோவை அவங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, அதனால தானே இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்கிறாரு. நமக்கு வேறு வழி இல்லை, எல்லோரும் அட்டாக் பண்ண ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்கிறாரு. எல்லோரும் வெப்பன்ஸ் எடுத்துக்கிட்டு ரெடி ஆகிறாங்க. பொகோட்டோ டோக்கியோ கிட்ட, வெளியே இருக்கவங்கள பற்றி நீ கவலைப்படாத, உள்ளே இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் உயிரோடு இருக்கணும், அதுதான் ஃபஸ்ட்டு முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. டோக்கியோ டென்ஷனில் ஆன கத்துறா. இன்னொரு பக்கம் ப்ரொஃபஸரை அங்கே இருக்கவங்க அடையாளம் கண்டுபிடிச்சிடுறாங்க. ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பயத்தில் இருக்காரு. இப்போ அங்கே இருக்க ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, எவ்வளோ நேரம் இப்படியே முடிச்சுக்கிட்டே இருக்க போகிறீங்க, வாங்க வண்டியை தள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களுக்கு ப்ரொஃபஸரை பற்றி தெரிஞ்சிருக்கு, இருந்தாலும் ப்ரொஃபஸருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. தள்ளிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி ஒரு போலீஸ் கார் வருது, அதை பார்த்து ப்ரொஃபஸர் பயப்படுறாரு, அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. போலீஸ் ஸ்டண்டை காட்டுறாங்க. சுவாரஸ் அவங்க அட்டாக் பண்ண போகிற பிளானை பற்றி சொல்லிட்டுருக்காரு. சுவாரஸ் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம 5 பேர் தான் உள்ளே போக போகிறோம், உள்ளே போயிட்டு ஸ்மோக்கிங் கேஸை போட போகிறோம், அதை சுவாசித்த உடனே எல்லாருமே 30 மினிட்ஸ்ல மயங்கி விழுந்துருவாங்க, அந்த நேரத்தில் நம்ம உள்ளே போக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அலிஷா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு யாருமே உயிரோட தேவையில்லை, அதனால் அவங்கள பார்த்த உடனே ஷூட் பண்ணி கொண்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் ஆஃபீஸர் அங்கே இருக்க அவங்கள விசாரிக்கிறாரு. அதில் ஒருத்தர், இது எங்களோட ட்ரக்கு தான், சேத்துல மாட்டிக்கிச்சு, அதனால தான் தள்ளிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் உள்ளே போய் செக் பண்ணுறாரு. ப்ரொஃபஸரும் ரக்கேலும் உள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க, அதை அவர் பார்க்கல. இப்போ வெளியே வந்து, நான் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இதேமாரி தான் ஒரு ட்ரக்கை வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரே அந்த ட்ரக்கை சேத்துலேருந்து காரை வச்சு டோ பண்ணி வெளியே எடுத்து கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ ரக்கேலும் ப்ரொஃபஸரும் வெளியே வராங்க. அங்கே மக்கள்கிட்ட,
எங்களை காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸ்வாரஸும் அவரோட டீமும் பேங்க்குக்குள்ளே கேஸ் பாம்பை போடுறாங்க. பேங்க்கோட ஏசி வெண்ட் வழியாக உள்ளே வராங்க. அங்கே இருக்க எல்லாரும் மயங்கியிருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாருமே ஹாஸ்டேஜஸ் தான். போலீஸ் ஃபோர்ஸ் உள்ளே வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம டீம் ஒளிஞ்சிக்கிட்டு ஃபயர் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் ஃபோர்ஸ் அவங்களோட ஷீல்டு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம டீமும் ஒரு ஷீல்டில் ஓட்ட போட்டு அதில் கன்று வச்சு ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு தான் ப்ரொஃபஸர் டிஃபென்ஸ் ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டார் போல இருக்குது. நம்ம டீம் போலீஸ் ஃபோர்ஸை பின்னாடி இருந்து ஷூட் பண்ணுறாங்க. போலீஸ் ஃபோர்ஸால் இதை தாக்கு பிடிக்க முடியல. இப்போ லெஃப்ட் சைடில் இருக்க டோருக்கு போகிறாங்க. அங்கேயும் விட்டு வைக்கல. ஹெல்சிங்கி அந்த லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி மிஷின் கனை வச்சு ஷூட் பண்ணிகிட்ருக்காரு. மிஷின் கன் ரொம்ப பவர்ஃபுல்லுங்கிறதால போலீஸ் ஃபோர்ஸ் பின் வாங்குறாங்க. ஹெல்சிங்கியும் நம்ம டீமும் மாஸ்க் போட்டிருக்காங்க. போலீஸ் ஃபோர்ஸ் கேஸ் பாம்பை வச்சு தான் அட்டாக் பண்ண போகிறாங்கன்னு நம்ம டீமுக்கு எப்படி தெரியும்? இதுக்கு தான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ப்ரொஃபஸர் பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அதை தான் நம்ம டீம் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம டீம் போலீஸ் ஃபோர்ஸை பிளாக் பண்ணி ஒரு ரூம்குள்ளே அனுப்புகிறாங்க. அந்த ரூமை சுற்றி லேசர் லைட்ஸ் இருக்குது. அது பார்த்ததுன்னு கேஸ் பாம்ஸை வேற போடுறாங்க. இதை பார்த்த போலீஸ் ஃபோர்ஸ் கொஞ்சம் பயப்படுறாங்க. வளர்ந்து அவங்க வந்து வணக்கண்டா மாப்பிள்ளை, பேங்க் ஆஃப் ஸ்பெயின்லேருந்து. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த கேஸ் பாம்பை மயக்கம் போட்டு விழுந்து லேசர் லைட் மேலே விழுந்து சாக போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி நடக்கக்கூடாதுன்னா உங்கள் கன்னெல்லாம் கீழே போட்டுட்டு சரண்டர் ஆகுங்க அப்படின்னு சொல்கிறாரு. போலீஸ் டென்ட்டுக்குள்ளே என்ன ஆச்சுன்னு தெரியாமல் எல்லாரும் கன்ஃபியூஷனில் இருக்காங்க. இப்போ ப்ரொஃபஸர் போலீஸ் டென்ட்டுக்கு கால் பண்ணுறாரு. இந்த வாட்டி ப்ரொஃபஸர் அலிஷியாவை டாமினேட் பண்ணி பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அனுப்பின போலீஸ் ஃபோர்ஸை நாங்கள் தான் உள்ளே பத்திரமா வச்சுருக்கோம். நம்மளன்னா இதை பார்த்து தெரிஞ்சுக்கங்கன்னு ஒரு வீடியோவை அனுப்புகிறாரு. அந்த வீடியோவை எல்லாரும் போட்டு பார்க்குறாங்க. என்னடா அது அப்படின்னு பார்த்தா எல்லா போலீஸ் ஃபோர்ஸும் இந்த கோலத்தில் உட்கார வச்சுருக்காங்க. இவங்களோட கவலைக்கிடமான நிலைமையை பார்த்து நம்மளுக்கே சிரிப்பு வருது இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவங்க 5 பேரையும் பாட்டு வேற பாட வைக்கிறாங்க. ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கமிட்டி ரியோவை விசாரிப்பாங்க. அப்படி விசாரிச்சாங்கன்னா நீங்கள் டார்ச்சர் பண்ண விஷயம்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் பெரிய பிரச்சனையில் மாட்டிப்பீங்க. அதனால் ப்ரொஃபஸர் ரியோவை நீங்களே ரிலீஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு அலிஷா கிட்டே சொல்கிறாரு. அதுக்கு அலிஷா அதெல்லாம் முடியாது, அவங்க ஒரு கிரிமினல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எங்களை கொள்வது தான் உங்களோட பிளானு. அதனால் ரியோவை எங்கள் கூட ரிலீஸ் பண்ணிங்கன்னா ரியோவோட சேர்த்து எங்கள் எல்லாரையும் நீங்கள் கொண்டுடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதுக்கு ஒத்துக்கலைன்னா, அது மட்டும் இல்லாமல் இப்போ ரியோவை நீங்கள் ரிலீஸ் பண்ணலைன்னா உங்கள் போலீஸ் ஃபோர்ஸோட கவலைக்கிடமான நிலைமையை நான் ப்ரெஸ்ஸுக்கு ரிலீஸ் பண்ணிவிடுவேன். நீங்களே யோசித்து முடிவெடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ டமாயோ அலிஷா கிட்டே ரியோவை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு அலிஷா ப்ரொஃபஸர் கிட்டே, சரி நாங்கள் ஒத்துக்கிறோம், ஆனால் அதுக்கு பதிலாக அந்த 5 போலீஸ் ஆஃபீஸர்ஸையும் கூட ஹாஸ்டேஜஸையும் அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாரு. ப்ரொஃபஸர், சரி போனால் போது நான் அந்த 5 போலீஸ் ஆஃபீஸர்ஸையும் கூட 40 ஹாஸ்டேஜஸையும் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அலிஷியா கோவத்தில் இயர்ஃபோன்லாம் தூக்கி போட்டுட்டு போகிறாங்க. இந்த தடவை ப்ரொஃபஸர் அலிஷியாவுக்கு பெரிய பல்பு கொடுத்தாருல. இப்போ பேங்க்கு பக்கத்தில் ஒரு கார் வருது. அலிஷா இறங்கி வந்து பேக் டோரை திறந்து விடுறாங்க. இப்போ வெளியே இறங்குறது யாருன்னா நம்ம ரியோ தான். ரியோ ரிலீஸ் ஆனதை பார்த்ததுமே எல்லா மக்களும் சந்தோஷத்தில் கத்துறாங்க. ரியோவும் ஹாப்பி ஆகி இனிமேல் நாம தான் அப்படின்ற மாதிரி கையை தூக்கி காட்டுறாரு. இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த எபிசோடில் ரியோவை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதை பார்த்த மக்கள், டோக்கியோ, ப்ரொஃபஸர் ரக்கேல் எல்லாருமே செம ஹாப்பி ஆகிறாங்க. என்ன தான் இவங்க எல்லாருமே ஹாப்பியாக இருந்தாலும் நம்ம டீம் பேங்க்குக்குள்ளேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு 50% தான் சான்ஸ் இருக்குது அப்படின்னு ப்ரொஃபஸர் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் சூனிய பொம்மை அலிஷியா என்ன பண்ண போகிறாங்க? பேங்க் ஆஃப் ஸ்பெயின்லேருந்து உயிரோடு திரும்பி வரதுக்கு ப்ரொஃபஸர் என்ன பிளான் பண்ண போகிறாரு? அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.